அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் சில பல காய்கறிகளை அறுவடை பண்ணியிருக்கோம், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கோங்க. முதல்ல நம்ம தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிற உறவினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்ட்டு இருக்கேங்க. நாங்கள் போகும்போது சும்மா ரெண்டு ஒரு நாளில் பதிவு பண்ணது தான். பட்டாம்பூச்சினாலே அதோட வண்ணம் தான் சிறப்பு. ஒரு தடவை ரொம்ப அழகான பட்டாம்பூச்சி வந்திருந்தது, அதை உங்களுக்கு காட்டலாமேன்னு துரத்தி துரத்தி படம் பிடிச்சேன். உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். அதிகாலையில் போனோன்ட்டு வைங்களேன், மயில் வந்து நம்ம தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருக்கோம். போச்சு, நம்மளை பார்த்துருச்சு. நம்மளை பார்த்த உடனே பறந்து போயிடும். மனிதன் மற்ற உயிரினங்களுக்கு எப்பவுமே ஆபத்து தாங்க. நாங்கள் வந்து சட்டிகளில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதனால் தண்ணி குடிச்சிட்டு ஓய்வெடுப்பாங்க போல் தெரியுது. வந்து போகிறதுக்கு அடையாளமாக காய்களை கொத்தி தின்றாங்க. பரவாயில்லை. பறவைகளை வர வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், பூச்சிகளை பிடிச்சி தின்னும். எச்சம் போடும்போது புது புது செடிகள் முளைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒன்றுமே தெரியாமல் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற கொஞ்சோண்டு அறிவை வச்சு கொஞ்சோண்டு நிலத்தில் கஜா முஜான் ஏதோ பண்ணினாலும் கூட இயற்கை வந்து எங்களுக்கு நிறைய காய்கறிகளை தந்துக்கிட்டே இருக்குது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நாட்டு பீர்க்கங்காய் வந்துங்க நல்ல சுவையில் அட்டகாசமாக வந்துடுச்சு. நிலத்தில் படுறது குண்டாகவும் பந்தலில் தொங்குறதெல்லாம் நல்லா நீளமாகவும் வளர்ந்துருக்கு. புடலங்காய் நல்ல கரும் பச்சை நிறத்தில் இருந்துச்சு, ஓரளவுக்கு நீளமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த கொடி ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால கொடியை மேலே ஏற்றி விடும்போது பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக செய்யணும், இல்லைன்னா சுலபமாக உடைஞ்சிருதுங்க. பாகற்காய் சுவையும் சூப்பர். நாட்டு பாகற்காய் தாங்க நல்ல கசப்பாக இருக்கும். அளவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது. கசப்பு சுவை வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. சும்மா ஒரு நாள் எங்கேயாவது பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்க உடனே காயெல்லாம் பழுத்துருது, இல்லைன்னா பெருசாயிடுது. தினசரி நல்ல கவனத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. காய்கறிகள்லாம் சேலட் செஞ்சு சாப்பிட்டாலும் சுவை, சமைச்சாலும் சுவை. அக்கம் பக்கத்தில் கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களே கேளுங்க. அக்கா, நான் கொடுத்துட்டு காய் சமைச்சிங்களா, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சாப்பிட்டு சமைச்சா சூப்பராக இருந்தது. ஆ சரிங்கக்கா. என்னென்ன காய் சமைச்சிங்க? பொடலங்காய், பீக்கியா, ரெண்டும் சமைச்சோம். சமைச்சி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. காயெல்லாம் சமைச்சிங்களாங்கக்கா, எப்படி இருந்தது? காயெல்லாம் சூப்பராக இருந்ததுங்கண்ணே. இது நம்ம வந்து எந்த உரமும் பூச்சி மருந்தும் அடிக்காத இருந்ததுனால வாசமும் நல்லா இருந்தது. அது முத்தமும் இல்லை, பிஞ்சும் இல்லை, நடுத்தரமான காயாக இருந்தது. அரி அரியும் நல்லாவே இருந்தது. ஒன்று ஒன்று அறியும் போதே நார் வரும், அது முத்தி போனது நல்லா இருக்காது. ஒன்று ஒன்று வெளி நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா அது கசக்கும். இது வந்து அந்த கசப்பு இல்லை. நம்ம நாட்டினுடைய இது நம்ம சாணம் எருவு இதெல்லாம் போடுறது, தலைகளெல்லாம் போடுறதுனால அந்த கசப்போ வாடையோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. காய் நல்லா பருத்து நல்லா பெருசாகவும் இருந்தது. வளர்த்தியா இல்லை, வளர்த்தியா இல்லைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காய் அமைஞ்சிருந்தது. அமைஞ்சனாலும் அரிஞ்சாலும் நல்லா இருந்தது. அந்த காய் வணக்கும் போதும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. சமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு என்ன ஒரு காய் நம்ம என்ன மெத்தடில் நம்ம சாப்பிட்றோமோ, தேங்காய் போட்டு பருப்புலாம் போடல, தேங்காய் போட்டோம், ரெண்டு தக்காளி போட்டோம், இதெல்லாம் நல்லா சுவையாக இருந்ததுங்க. அது அப்படியே சாப்பாட்டில் சாப்பிடும்போது காய்கறியுடைய டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்தது. பார்த்தீங்களா இயற்கை காய்கறிகளோட மகிமையை, உண்மையிலேயே அவ்வளவு சுவையாக இருக்குதுங்க. புளிச்சக்கீரையெல்லாம் பார்த்தீங்களா எங்களை விட எவ்வளோ உயரமாக வந்திருக்குன்ட்டு. நாட்டு புளிச்சக்கீரை நல்ல சுவை. வேரோடு பிடுங்காமல் கீரைகளை மட்டும் பறித்து பயன்படுத்திகிட்ருக்கோம். கிறிஸ்டியனோட விருப்ப உணவு புளிச்சக்கீரை. பூசணிக்காய் வந்து இப்போ தான் பூ வச்சு காய் வந்துட்டுருக்கு. வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரி. வெள்ளரியும் குண்டாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது, இப்படியும் காய்க்குது. கொஞ்சம் விட்டுட்டோம்னா வெள்ளரி பழமாக அடுத்த நிலைக்கு போயிடுது. எவ்வளோ பெரிய வெள்ளரி பழம் பார்த்தீங்களா. நாங்கள் எல்லா சாலட்லேயும் வெள்ளரி பயன்படுத்துவோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தக்காளியெலாம் இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்குங்க.
சோளக்கருதும் ஒன்று வந்திருக்கு, தட்டைப்பயிறு கொஞ்சம் வந்திருக்கு, கொட்டைமுத்து செடி கூட போட்டிருந்தோம் அதுவும் வந்துடுச்சு, அகத்திக்கீரை பூச்சி தாக்குதலையும் தாண்டி ஒரு 10-15 செடி வளர்ந்துருக்குங்க. வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மூடாக்கு போட்டிருக்கோம். மூடாக்கு போடும்போது 4 டிகிரி வரைக்கும் வெப்பம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. தென்னங்கீற்று அந்த சோளக்கருதோட மேல் சோவை இதெல்லாம் போட்டு மூடாக்கு போட்டிருக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காய்கள் கிடைக்கிது. கடந்த 1 மாதமாக நாங்கள் காய்கறிகளே வாங்கலை. எங்களோட தேவைக்கு போக மீதி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற காய்களை எங்களுக்கு கொடுப்பாங்க. பழைய காணொலியில் நிறைய பேர் எங்களை பாராட்டி இருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. இயற்கையோடு இயைந்த இயல்பான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.